ஹலோ பிக் பாஸ்வன் தமிழ் இன்னைக்கு வீக்கெண்ட் வந்தாச்சு நிக்சன் வெளியில போக போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதிரடியா வெளியேற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அர்ச்சனாக்கு இந்த வாரம் கிடைத்த ஒரு பெரிய அப்ளாஸ் என்ன அப்படின்றதுலாம் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த வாரம் நாமினேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா நிக்சன் தினேஷ் விஷ்ணு கூல் சுரேஷ் அனன்யா இவங்க மொத்தம் ஆறு பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க இவங்க ஆறு பேரில் மிட் வீக் எவிக்ஷனாக அனன்யா வெளியில் போயிட்டாங்க திடு திடுப்புன்னு மிட் வீக் சொல்லி அனன்யாவை வெளியில் அமைச்சிட்டாங்க இப்போ மீதி அஞ்சு பேர் தான் இருக்காங்க அர்ச்சனா நிக்சன் தினேஷ் விஷ்ணு கூல் சுரேஷ் இவங்க அஞ்சு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இந்த வீக்கெண்ட் போக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் ஒன்னே ஒன்று என்னென்னா சிங்கிள் எஃபிக்ஷனா இல்லை டபுள் எவிக்ஷனான்றது தான் இன்னுமே கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது இந்த அஞ்சு பேர்ல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து வேற லெவலில் மக்களோட மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஏன்னா ஓட்டு வந்து அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க ஓட்டு வாங்கி முதல் இடத்துல அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க நாலு பேர் கூட கம்பேர் பண்ணும்போது நிக்சன் தான் ரொம்பவே கம்மியான ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த தடவை நிக்சன் போகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்கு ஆனால் கூல் சுரேஷா நிக்சனா அப்படின்ற ஒன்று இருந்துகிட்டே இருக்குது நிக்சன் வெளியில போவாரா இல்லை கூல் சுரேஷ் வெளியில் போவாரா அப்படின்றது தெரியல ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒன்று பெருசாக வாக்குகள் வித்தியாசம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது

ஆனால் கூல் சுரேஷ் கூட கம்பேர் போனது நிக்ஸன் ஓரளவுக்காச்சும் உள்ளே விளையாடுறாரு கூல் சுரேஷ் சுத்தமாகவே விளையாட மாட்டுறாரு அதுக்கு கூல் சுரேஷே வெளியில் போயிடலாம் தண்டத்துக்குன்னு உட்காந்துட்டுருக்காரு அவர் ஆனால் ஆச்சு கொஞ்சமாகச்சு விளையாடுறாரு ஆனால் நிக்சனும் வெளியில் போக வேண்டிய ஆள் தான் அது அடுத்த வாரம் பார்த்துக்கிட்டா கூட கூல் சுரேஷ் இந்த வாரம் போயிடலாம் டபுள் எவிக்ஷன்னா டபுள் சந்தோஷன்ற மாதிரி கூல் சுரேஷும் நிக்ஸனையும் அடித்து தோர்த்திட்டா சூப்பராக இன்னும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் தினேஷ்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் இருந்துட்டுருக்காரு அவருக்கு வந்து ஓட்டு ஜாஸ்தியாக விடுது ஏன்னா ஒரு சில டைம் நீங்கள் கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை தான் லாஸ் சேவ் பண்ணிட்டே இருக்கார் கமல் சார் வந்து ஃபஸ்ட் சேவ் பண்ண மாட்டேறாரு அர்ச்சனாவை லாஸ் சேவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு தான் லீஸ்ட்டாக ரொம்ப கம்மியாக வந்திருக்குது அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டாங்க பட் அதுக்காக கிடையவே கிடையாது எப்போவுமே ஒரு பரபரப்பை ஆக்கணும் ஷோ வந்து இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா ஆக்கணும் அப்படின்றதுனால யார் வந்து டாப்பாக இருக்கிறான்னு நம்ம நினச்சிட்ருக்கோமோ அவங்க வந்து லாஸ் சேவ் பண்ணுவாங்க அப்போ தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் மாதிரி வரும் அப்படின்றதுனால பட் ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது எப்படி கன்சியூம் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் சேவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது அவங்க தான் லாஸ்ட் ஐ மீன் வெளியில் போகிறவங்களுக்கும் கொஞ்சம் ஓட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவங்க லாஸ்ட் சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு கேம் தான் வந்து பயங்கரமாக உள்ளே விளையாடிட்டுருக்கு உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா வந்து நீங்கள் நிறைய டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே அர்ச்சனா வெளியில் போவாங்க அர்ச்சனா வெளியில் போவாங்க தினேஷ் வெளியில் போவாங்கன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலாம் ஏன்னா தினேஷை வந்து முன்னாடியே சேவ் பண்ணுறதுனால தினேஷ் வெளியில் போவாங்கன்னு யாரு அர்ச்சனா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே இவங்க கணிக்கிறது எதனாலனா இவங்கள லாஸ் சேவ் பண்ணுறதுனால தான் ஆனால் உள்ளே இது ஒரு ட்ரிக்காக போயிட்டு இருக்கு உள்ளே இந்த கேமை மாற்றுறதுக்காக இதை பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை ஆனால் ஒரு ஒரு தடவையும் அர்ச்சனாவுக்கு வாக்குகள் கூட்டிகிட்டே போகுது இந்த தடவை அதை பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும் ஒன்று ஒன்றுத்துக்குமே அர்ச்சனாவுக்கு பயங்கரமான கிளாப்ஸ் விழப்போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ளே அவங்களோட வேற லெவல் ப்ளே எந்த ஒரு குரூப்பிசமும் இல்லாமல் இந்த வாரம் தனிக்காட்டு சிங்கமாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு இல்லை தினேஷ் குரூப்பும் மாயாபூர்ணிமா குரூப்பில் எனக்கு எல்லாருமே ஈக்குவல் எனக்கு எல்லாருமே வேண்டும் எனக்கு வந்து குரூப்பே வேண்டாம் யாரை பற்றி யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கண்டிப்பாக கமல் சார்கிட்ட இவங்களுக்கு அப்ளோஸ் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கமல் சார் பேச்சை கேட்டு இந்த வாரம் ஃபுல்லாக ஒழுங்காக நடந்துக்கிட்டது இவங்க மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது தினேஷ் கூட வந்து கமலோட வார்த்தைகளை மதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் அவர் எப்போயுமே இப்போ வரைக்கும் குரூப் தான் பேசிகிட்டு இருக்காரு பட் ஆனால் அதை எதுவுமே வேண்டாம் இல்லை நான் எங்கேயும் தனியாக விளையாடிக்கிறேன் யாரோட குரூப்போட இன்ஃப்ளூன்ஸும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பை பற்றியே பேசாமல் பின்னாடி யாரை பற்றியுமே பேசாமல் அர்ச்சனா வேற லெவலில் கேம் விளையாடிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க